பசுமடங்கள் காப்பதற்கென்று பல்வேறு முனைப்பான திட்டங்களை எடுத்து 123 திருக்கோயிலே இருக்கின்ற 127 பசுமடங்களை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 20,48,00,000 ரூபாய் செலவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் புதிதாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4 இடங்களில் கூடுதலாக பசுமடங்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையில் ஆவடி கோழிப்பதாகையில் ஒன்று நம்முடைய திருத்தணியில் ஒரு பசுமடம், அதேபோன்று திருவோணத்தில் ஒரு பசுமடம், நம்முடைய திருச்செந்தூர் அருகிலே அமைந்திருக்கின்ற வெயில் காத்தான் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் 94,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு பசுமடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பசுமடத்திற்குண்டான கட்டுமான பணிகளை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றார். உடன் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய முரளிதரன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அன்பிற்கினிய லட்சுமிபதி அவர்களும் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கினிய வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் இந்த அருள்முருகன் அவருடைய முன்னிலையில் இந்த பணி இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு இறைவனுக்கு நிகராக வழிபட்டு கொண்டிருந்த பல்வேறு திருக்கோயிலுடைய யானைகள் இறந்த பிறகு அந்த யானைகளுடைய நினைவாக பக்தர்களுடைய இறை வழிபாட்டிற்கு ஏற்ற வகையில் வாழும் காலங்களில் இருந்து அந்த யானையை நினைவு கூறுகின்ற வகையில் 10 இடங்களில் அந்த யானைக்கு மணிமண்டபம் என்று அறிவிக்கப்பட்டது. அதோடு கூடுதலாக ஒரு இடத்தை சேர்த்து 11 இடங்களில் இன்றைக்கு யானைக்கு மணிமண்டபங்கள் 5,40,00,000 ரூபாய் செலவில் கட்டிக்கொண்டிருக்கப்படுகிறது. அதில் இன்றைக்கு திருச்செந்தூரிலே ஏற்கனவே இறை வழிபாட்டிற்கும் பக்தர்கள் வழிபாட்டிற்கும் பயனுள்ளதாக இருந்த யானைக்கு 46,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு யானைக்கு கழுகிரகத்திலேயே ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்குண்டான பணியையும் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். வெகு விரைவில் கந்தசஷ்டி ஆரம்பிக்கப்பட இருப்பதால் கந்தசஷ்டியை ஒட்டி நடைபெறுகின்ற சூரசம்ஹாரத்திற்கு கடந்த ஆண்டு சிறப்பாக பக்தர்களுடைய வழிபாட்டிற்கு லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டு செல்வதற்கும் சூரசம்ஹாரத்தை பல லட்சம் மக்கள் பார்ப்பதற்கும் ஏற்ற வகையில் அனைத்து வசதிகளும் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்து கொடுத்தது. அதேபோல் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட திருச்செந்தூரை பொறுத்தளவில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார ரீதியாக எக்ஸிஎல் நிறுவனம் 20 பணிகளை மேற்கொண்டு செய்து வருகின்றது. அதேபோல் வெகு விரைவில் 100 கோடி ரூபாய் செலவில் 18 திருப்பணிகள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. ஏற்கனவே எக்ஸிஎல் மேற்கொண்ட பணிகளில் 35% பணிகள் இதுவரையில் முடிவுற்றிருக்கின்றன. மேலும் இந்த கட்டுமான பணி நடைபெறுவதால் கடந்த ஆண்டைப் போலவே பக்தர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப இன்றைக்கு 100,000 பேர் ஒரு நாளைக்கு சஷ்டி ஆரம்பித்த 13ஆம் தேதியிலிருந்து 5 நாட்களுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சூரசம்ஹார தினத்தன்று சுமார் 5 லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் திருக்கல்யாணத்திற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழா காலங்களில் ஒரு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற நிலை இருப்பதால் அந்த பக்தர்களுடைய தேவைக்கு 16 இடங்களில் சுமார் 1,250 வாகனங்கள் நிறுத்துமுகின்ற அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட இருக்கின்றது. அதேபோல் 12 இடங்களில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட இருக்கின்றது. அதேபோல் புதிதாக ஏற்கனவே இருக்கின்ற சிசிடிவி கேமரா கோல்டு இல்லாமல் 100 இடங்களில்
புதிதாக சிசிடி கேமரா அமைக்கப்பட இருக்கின்றது. 2500 மேற்பட்ட காவலர்கள் காவல் பணியிலே ஈடுபடுத்த இருக்கின்றார்கள். அதேபோல் 5 இடங்களில் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படும். அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்ட இடங்களில் 5 இடங்களிலும் தொடர்ந்து இந்த விழா காலம் முடிகின்ற வரையில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். அதேபோல் தூய்மை பணியாளர்கள் 400 பேர் பணியிலே ஈடுபடுத்த இருக்கின்றார்கள். அதேபோல் பாதுகாப்பு பணியில், அதாவது கோயில் சார்ந்த பாதுகாப்பு பணியில் 180 பேர் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள். அதேபோல் பேருந்து நிலையங்கள், தற்காலிக பேருந்து நிலையங்கள் 3 இடங்களில் ஏற்படுத்த இருக்கின்றோம். ஓரளவிற்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற காலியாக இருக்கின்ற இடத்தில் தங்கும் இடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். சுமார் 21 இடங்களில் கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 30,000 மேற்பட்டவர்கள் தங்குகின்ற வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. அப்படி தங்குபவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுக்கு அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருகின்ற பொருட்டும் இறைவனருள் கிடைக்கவும் தரிசனம் மேற்கொள்ளவும் வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை போன்ற அரசினுடைய அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை சிறப்பாக நிறைவேற்றிட ஒருங்கிணைப்பு கூட்டமும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த முறை கந்த சஷ்டி போன முறை போல் சிறந்த முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேவா? நன்றி. இல்லை, எங்களுடைய திட்டம் 2025 ஆண்டுக்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதுவும் நேர்த்தியாக இந்த முறை நடைபெறுகின்ற கட்டுமான பணிகள் 50 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு நீங்களே பார்த்திருப்பீர்கள். மிகுந்த நம்பர் 1 என்று சொல்லுவார்களே, அதுபோல் ஹை கிளாஸ் குவாலிட்டியோடு இந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக 2025 ஆண்டுக்குள் முடிப்பதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம். அரசின் சார்பிலே துவங்கப்பட வேண்டிய பணிகள் 18 பணிகள், அந்த பணிகளையும் கார்த்திகை மாதத்திற்குள்ளாக அந்த பணிகளுடைய துவக்க விழாவும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு சார்பில் நடைபெறுகின்ற பணி 99.50 லட்சம் கோடி செலவில் நடைபெற இருக்கின்றது. அந்த பணிகளும் விரைவில் துவக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்திரை நிவாஸ் பணிகள் கடந்த ஆட்சி காலத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன் கட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பர்னிச்சர் வாங்குவதற்கு கூட நிதி ஒதுக்கவில்லை. அதேபோல் அந்த யாத்திரை நிவாசுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணிகளை கூட ஏற்படுத்தவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் படிப்படியாக அந்த யாத்திரை நிவா பக்தர்கள் தங்கும் விடுதியில் இருந்த பணிகளை முழுமையடைய செய்து தற்போது கூடுதலாக 19 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னொரு 45 நாட்களுக்குள்ளாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு பக்தர்கள் தங்கும் விடுதி முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தொடரும். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த ஆண்டும் அதே நிலை தொடரும். அந்த இடவசதியிலேயே 21 இடத்தில் தற்போது பரன்கள் ஷெட்டுகள் அமைக்கப்பட்டு ஒரு 30,000 மேற்பட்ட மக்கள் தங்குவதற்குண்டான அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு சில நாட்களில் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற பொழுது கசப்பான மருந்தை உட்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கியமாக இருப்போம். ஆகவே இப்போது நடைபெறுகின்ற பணிகள் இன்னொரு 50 காலத்திற்கு இந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய கோயிலாக அமையும் என்பதால் சற்று இருக்கின்ற சங்கடங்களை பக்தர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று துறையின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணிகள் நடந்து கொண்டே இருக்கும், சஷ்டியும் நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு புறம், இது ஒரு புறம். மக்களுக்கு பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே என்ன இருக்கின்றதோ நடைமுறை, அந்த நடைமுறை தான் தற்போது தொடரும். புதிதாக எந்த நடைமுறையும் சஷ்டிக்கு முன்பாக கொண்டு வரப்பட மாட்டாது. நகராட்சி பகுதியில் தான் தங்குறது, அந்த குடிச்சிட்டு எல்லாமே அதிக பயன்பாடு நகராட்சியில் தான் இருக்கு.
நகராட்சியில் அது குறித்தும் விரிவான ஒரு அறிக்கையை தயார் செய்ய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடந்திருக்கின்றது. அதில் தான் தற்காலிகமாக 3 பேருந்து நிலையங்களை அமைப்பது, கிட்டத்தட்ட வருகின்ற வாகனங்களில் ஒரு 250 வாகனங்கள் தான் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்ற நிலை இருப்பதால் 12,500 வாகனங்கள் வெளியிலே நிறுத்துவதற்குண்டான அமைப்பையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லியது போல் தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதியும் கூடுதலாக அமைத்து தருவதற்கும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. முடிந்த அளவிற்கு பக்தர்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் லகுவாக சாமி தரிசனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை அனைத்து துறைகளும் நிர்வாகம் ஒழுங்குபடுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. முருகரிடம் அதை ஒப்படைத்திருக்கின்றோம் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் முழுமையாக சிறந்த முறையில் நல்ல முறையில் இந்த கட்டுமான பணிகள் நிறைவேறும் என்பதை நீங்களும் என் அப்பன் முருகனிடம் சேர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். நேற்று கூட காணொலி காட்சி வாயிலாக சென்னை மண்டலத்துடைய பாகமுகவர் கூட்டத்தை அவர் பாகமுகவர்களிடையே சிறப்புரையாற்றியிருக்கின்றார். ஆகவே உடல்நிலை வெகு விரைவில் அவர் பெற்று பணிக்கு திரும்புகின்ற நல்வாய்ப்பினை எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகன் அவருக்கு அருள்வார்.